ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு இசை மற்றும் நடனம். இதை கத்துக்கிறவங்க யாரு? பொதுவாக சமீப காலங்களில், முன்காலத்திலையும் சரி இப்போதும் சரி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம், ஆசைப்படுகிறோம். நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் வளர்ந்துட்டோம், நம்மள்கிட்ட இப்போ கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் சிட்டி ரீச் ஆகிருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா எல்லாமே தெரிய வைக்கிறோம், கராத்தே அனுப்புவோம், ஸ்விம்மிங் அனுப்புவோம், வேறு வேறு லாங்குவேஜ் கிளாஸஸ் அனுப்புவோம் அப்படின்னு ஆசைப்படுறதுல அதிகமாக சிலர் ஆசைப்பட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து இந்த இசை மற்றும் நடனம். டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாம். பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிறது, டான்ஸ் கிளாஸ்னால் சாதாரண டான்ஸ், ஆர்டினரி டான்ஸாக இல்லாமல் பரதநாட்டியம். அதாவது வந்து எதெல்லாம் இந்த சமூகத்தில் உயர்வாக கருதப்படுகிறதோ அதை நம்ம பிள்ளைங்க செஞ்சிடணும், செஞ்சு பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதுதானே யதார்த்தம், நல்லது தானே? சரி, உங்கள்கிட்ட காசு இருக்குது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும்ல, அதன்படி ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் அந்த குழந்தை நாட்டிய பயிற்சி செல்லும், அல்லது இசைப்பயிற்சிக்கு, பாடலோ இசைக்கருவிகளை இசைப்பதோ, ஃப்ளூட்டு தபலா அது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா, வீணை இது மாதிரி எதை கற்றுக்க போகும். அப்போது ஒரு குழந்தை இதுபோல் கலைகளை கற்பதற்கு, அதாவது குறிப்பாக இசை நடனம் போன்ற கலைகளை கற்பதற்கு அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வருது அதிகார கிரகம், ராஜநாடியினுடைய அதிகார கிரகத்தினுடைய அடிப்படையில் பார்த்துட்டு வரோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ ஒரு ராசி கட்டம் போட்டிருக்கேன். இந்த ராசி கட்டத்தை கவனிங்க. சில குறிப்பிட்ட ராசிகளில் நீல நிற புள்ளி வச்சுருக்கிறேன். அந்த ராசிகளினுடைய பெயர்களை சொல்கிறேன். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நான்கு ராசிகளில் புள்ளி வச்சுருக்கேன். இந்த நான்கு ராசிகளில் புதன் இருக்குமானால் அந்த குழந்தைகள் நடனமோ பாட்டு வகுப்பிற்கோ அல்லது இசைத்து பழகுவதற்கான வகுப்புகளிலோ சேர்ந்து பழகுகிறார்கள். ஒரு வாரமாச்சும் போயிட்டு திரும்பி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுமே தவிர இந்த விஷயத்தை செஞ்சுருவாங்க. சார் அப்படிலாம் என் பிள்ளை எதுவும் பண்ணல சார் அப்படின்னா கேட்டு பாருங்கள். எங்கேயாச்சும் ஒரு கோயில்லையாச்சும் உட்கார வச்சு இந்த பிள்ளைகளை உட்கார வச்சு பாட வச்சுருவாங்க. ஒரு ஒரு வாரம் பத்து நாளாச்சும் இந்த பிள்ளைகள் இசை சார்ந்த அல்லது நாட்டியம் சார்ந்த விஷயங்களை செய்யும். நிறைய இருக்குங்க இந்த 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 அமைப்பை வச்சு நிறைய பலன்கள் இருக்குது. அதெல்லாம் வரிசையாக, ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக சொன்னால் தான் உங்களுக்குள்ளேயும் எடுத்துக்க முடியும், உங்களுடைய தெரிஞ்சவங்க ஜாதகத்துலேயும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். மீண்டும் ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 3-1.